எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பழத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடிசியாவில் ஸ்டால் போட்டிருக்கோம். இந்த கொடிசியாவில் நாங்கள் எங்கள் ஃப்ரூட்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஃப்ரூட்ஸை வந்து நாங்கள் எக்ஸிபிஷன் கொண்டு வந்திருக்கோம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக் அத்தின்னு சொல்லுவாங்க. இது ஏற்காட்டில் குளிர் பிரதேசத்தில் மட்டும் வரக்கூடிய ஒரு பழம் அத்தி பழம். அடுத்து டிராகன் ஃப்ரூட்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பயிர் பண்ணலாம். அப்புறம் ஆசிட் லைம் பெரிய குளம் ஒன்னு சொல்லுவாங்க, பிகேஎம்1னா பெரிய குளம் ஒன். நெக்ஸ்ட்டு வுட் ஆப்பிள்ன்றது இந்த பெரிய குளம் ஒன்னுடைய வெரைட்டி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு பேல்னு சொல்லுவாங்க, இது NB7 சொல்லுவோம் இருக்குது. அடுத்து சீதாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்குது, அதில் பாண்ட் ஆப்பிள் ஒன்று, ரெண்டாவது உங்களுக்கு முள் சீத்தா. இது எல்லாருக்கும் தெரியும், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மேங்கோவில் வந்து ரெண்டு ஹைப்ரிட்ஸ் இருக்குது, பிகேஎம்1 பிகேஎம்2. அதாவது பிகேஎம்1னா பெரிய குளம் ஒன், பிகேஎம்2னா பெரிய குளம் டூ. அடுத்து நீங்கள் வரதுல பார்த்தீங்கன்னா இது பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அவகாடோன்னு சொல்லுவாங்க. இதில் அதிகமான ஃபேட் கண்டென்ட் இருக்குது. அதுவும் ஏற்காடு ரிலீஸ் பண்ண ரீசெண்ட் வெரைட்டி இது. அதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஏற்காடு PAO7 PAO4. நெக்ஸ்ட்டு மங்குஸ்டின்னு சொல்லுவாங்க, இது குயின் ஆஃப் ஃப்ரூட்ஸு, பழங்களுக்கெல்லாம் குயின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு டெம்பரேட், அதாவது உங்களுக்கு மலைப்பிரதேசத்தில் மட்டும்தான் வரும். அடுத்து உங்களுக்கு இங்கே இருக்கிறது வந்து பப்பாயா CO8 சொல்லுவாங்க, தமிழ்நாடு அக்ரிசி யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ண ஒரு வெரைட்டி CO8. இது உங்களுக்கு உள்ள லைட்டாக ஃப்ளஷ் ரெட் கலர் இருக்கும். நெக்ஸ்ட் பப்பாயின்னு சொல்லுவாங்க, பப்பாயாவில் உங்களுக்கு பப்பாயா பால் வச்சு ஃபர்தராக இங்கே பப்பாயின்ற ஒரு பவுடர் எடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு மீட் டென்ரைசர், அப்புறம் அழகு சாதன பொருள், காஸ்மெட்டிக்ஸ் அதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஃபர்தராக இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போட்டா வெரைட்டி. சப்போட்டாவில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால், உங்களுக்கு PKM1 PKM2 பெரிக்குலம் 2 CO1 CO2 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் அங்கே இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே உங்கள் ரம்பூட்டான் பார்ப்பீங்க, இது வந்து கொடைக்கானலில் வளரக்கூடிய இது, அதாவது உங்களுக்கு டெம்பரேட் கண்டிஷன்ஸில் வளரக்கூடியது ரம்பூட்டான். அப்புறம் கொரண்டா, மூட்டுப்பழம், அப்புறம் பீனட், அப்புறம் ஸ்ட்ராபெரி, பீச், ஸ்டார் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட்டு, ப்ளம், பேஷன் ஃப்ரூட். பேஷன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி வகையான மரங்களை சார்ந்தது, இது வந்து எல்லா இடத்துலையும் பயிரிடலாம். நெக்ஸ்ட் பியர், அப்புறம் ரோஸ் ஆப்பிள், ஜாவா ஆப்பிள், அப்புறம் வாட்டர் ஆப்பிள். இது வந்து அச்சார ஸ்டேஷன் கொடைக்கானல்லேருந்து ரிலீஸ் பண்ண ஒரு இது ஆப்பிள். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது வெஸ்ட் இண்டியன் செரி. இந்த வெஸ்ட் இண்டியன் செரியில் என்ன ஒரு இது சிறந்த குணம்னா, பர் டேக்கு தேவையான விட்டமின் சி வந்து இந்த ஒரு ஃப்ரூட்டில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழம் தினமும் சாப்பிட்டா போதும். இங்கே இருக்க ஜாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலூர்னு சொல்லுவாங்க, பாலூர் ரிலீஸ் பண்ண ஜாக்கு. அதில் பாலூர் 1 பாலூர் 2 பாலூர் 3. பாலூர் 3 தான் ரீசெண்ட் ரிலீஸ் பண்ணது. இந்த பாலூர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அந்த கம் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த பழத்தை ஆர்எஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இது பேச்சுப்பாறை 1 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே சின்னதாக பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து சோலோ ஜாக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். வெளியே இது வந்து உங்களுக்கு பிரெட் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, இது வந்து நல்லா குக்கிங் பர்பஸில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே பைனாப்பிள், இங்கே பார்க்குறது வந்து சந்தன வாழை. இது வந்து ஆக்சுவலாக இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரெட் பானோட ஒரு வேரியன்ட். இது வந்து ரெட் பானை சிவப்பு தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது வந்து பச்சையாக இருக்கும். மற்ற இங்கே பானை இப்போ கற்பூர வள்ளி, அப்புறம் NPH2 CO3. அப்புறம் அங்கே பார்ப்பீங்க பானாவில் வந்து அதோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பானா பஞ்ச் கவர்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அந்த கவரை வைக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து பூச்சி தாக்கம், அதுக்கப்புறம் இந்த ஒரு சில புள்ளிகள் வர்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த பார்த்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு சில நாற்றுகள் எல்லாமே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் சயின்ஸ் பழத்தோட்டத்தில் உங்களுக்கு இதில் நாற்றுகள் கிடைக்கும். நீங்கள் குறைஞ்சது ஒரு நாற்றோ இல்லை எத்தனை நாற்று உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் நர்சரி வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ.